புதிய பிரதமராக தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ரணில். தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டத்தின் பின்னர் சில சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுப்பு. வியாழேந்திரன் வீட்டிற்கு மஹிந்த ராஜபக்ஷ அடைக்கலம், வியாழேந்திரன் மறுப்பு. சேற்றில் மீன்பிடித்து கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை, கூட்டமைப்பு தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு செம்மணியில் இன்று அனுஷ்டிப்பு. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நாளை சந்திப்பு. காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான நுழைவுச் சீட்டு இன்று முதல் விநியோகம். வன்முறை சம்பவங்கள் குறித்து அறிவிக்க புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இந்தியாவுக்கு விஜயம். பிரதமராக நேற்று மாலை பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கே இன்று தனது கடமைகளை ஆரம்பித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சுதந்திர இலங்கையின் 26வது பிரதமராக தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் கொழும்பு காலி முகத்திடலில் வைத்து தாக்குதல் நடத்தியதை அடுத்து நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறை அலை காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக நேரிட்டது. அதனை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை பிரதமர் பதவியை ஏற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்திருந்த போதிலும் பல்வேறு நிபந்தனை முன்வைத்து அவர் அந்த யோசனைக்கு சாதகமாக பதிலளிக்கவில்லை. அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுடன் கலந்துரையாடினார். 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது பிரதமர் பதவியை ஏற்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இந்த பிரேரணையை நிராகரித்த பின்னரே ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவை கலந்துரையாடலுக்கு அழைத்திருந்தார். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ஆகியோர் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் இதன்போது ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அலுவலக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் இணக்கம் தெரிவித்ததுடன் குறித்த கலந்துரையாடலை முடித்துக் கொண்டனர். அதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை 6:34 மணியளவில் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் பிரதமராக அவர் பதவியேற்பது இது 6வது முறையாகும். நாடளாவிய ரீதியில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டத்தின் பின்னர் சில சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை 7 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ரயில் சேவைகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த ரயில்வே துணைக்களம் வளமையான ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளதுடன் தொலைதூர ரயில் சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதே நேரம் ரயில் சேவைகள் தொடர்பான தகவல்களை 1971 எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 102 ரயில்கள் இன்று சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இன்று காலை 11 மணி வரை பரிவர்த்தனைகளுக்கு திறந்திருக்கும் என்று அந்தந்த வங்கி இணையதளங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்தின் சேவைகளும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்களின் கீழ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தமது சேவைகளை முன்னெடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயாலேந்திரன் வீட்டிற்கு மஹிந்த ராஜபக்ச அடைக்கலம் தேடி சென்றுள்ளதாக வெளியான செய்திகளை விஜயாலேந்திரன் மறுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மட்டக்களப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் வீட்டிற்கு அடைக்கலம் தேடிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குறித்த தகவலை மறுத்த வியாழேந்திரன் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நான் மறைத்து வைத்திருப்பதாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அப்பட்டமான பொய்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் 24 மணி நேரமும் எனது வீட்டிற்கு வந்து சோதனை செய்யலாம். மேலும் முன்னாள் பிரதமர் உட்பட அரசாங்கத்தினர் யாராக இருந்தாலும் ஊழல் செய்தமை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடனான உறவை உடனே முறைத்துக் கொள்வோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகள் சேற்றில் மீன்பிடித்து கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். எந்தவொரு தமிழ் அரசியல் கட்சியும் நாட்டில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு வங்குரோத்து நிலைக்கு செல்லவில்லை. 2009 யுத்தம் முடிவடைந்த போது தென்னிலங்கை மக்களால் மகத்தான மனிதர் என போற்றப்பட்ட மஹிந்த ராஜபக்சவை பதவியில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற கோபத்தில் தற்போது தென்பகுதி மக்கள் உள்ளனர். இதன் காரணமாக ஏற்பட்ட வன்முறைகளால் கொலைகள், தீவைப்பு, சொத்து சேதம் என்பன ஏற்பட்டது. இனியவை இடம்பெறக்கூடாது. நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நிகழ்வுகளும் அரசியல் தீர்மானங்களும் ஜனநாயகம், சட்ட ஒழுங்கு என்பவற்றுக்கு அமைவாக அமைய வேண்டும். தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அரசியல் கட்டமைப்பையே விரும்புகின்றன. அவர்கள் வெறுப்பு அரசியலை விரும்பவில்லை. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களும் ராஜபக்சே ஆட்சியை ஒருபோதும் விரும்பியது இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் 2 நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எதிர்வரும் 18 வரை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் நல்லூர் திலீபனின் நினைவேந்தல் இல்லத்தில் குறித்த நினைவேந்தலில் முதல் நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. அத்துடன் தமிழர் வாழ் பகுதிகளில் சில இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் வாரத்தின் 2 இன்றாகும். இதேவேளை 2 அஞ்சலி நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் இன்று காலை இடம்பெற்றது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு ஈகை சுடர் ஏற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நாளை இடம்பெறவுள்ளது. குறித்த சந்திப்பு நாளை காலை 10 இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய நிலைமை மற்றும் பாராளுமன்றத்தின் எதிர்காலம் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளன. கடந்த 9 நாட்டில் இடம்பெற்ற கலவரத்தின் பின்னர் ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் முதலாவது சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. காபோதா சாதனதர பரீட்சைக்கான நுழைவுச்சீட்டு விநியோகம் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காபோத சாதாரணதர பரீட்சைக்கான நுழைவுச் சீட்டுகள் பரீட்சைகள் திணைக்களத்தினால் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்பதிவு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் ஊரடங்கு சட்டம் காரணமாக பயணச்சீட்டு விநியோகம் தாமதமாகியுள்ளதாகவும் தபால் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். பரீட்சைக்கான நுழைவுச் சீட்டு விநியோகத்தை எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 23 ஆரம்பமாகவுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய தனியார் வகுப்புகளை நடாத்த எதிர்வரும் 17 நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாடங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கருத்தரங்குகள் என்பனவற்றை நடாத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேனு அறிவித்துள்ளார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றால் அது குறித்து அறிவிக்க புதிய தொலைபேசி இலக்கங்களை பாதுகாப்பு அமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், தீவைத்தல், சொத்துக்கள் கொள்ளையிடுதல், தாக்குதல் நடத்துதல் போன்ற சம்பவங்கள் பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அறிய முடிகின்றது. அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் வன்முறையாளர்களை அடையாளம் காண்பதற்காகவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 076
7 3 9 3 9 7 7 அல்லது 0 1 1 2 4 4 1 1 4 6 ஆகிய இலக்கங்களுக்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் தகவல் வழங்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 118 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கும் வன்முறை செயற்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த 9ஆம் தேதி காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி 0 1 1 2 4 2 2 1 7 6 மற்றும் 0 1 1 2 3 2 0 1 4 5 அத்தோடு 0 7 1 8 5 9 2 0 8 7 மற்றும் 0 7 1 8 5 9 4 9 4 2 மற்றும் 0 7 1 8 5 9 4 9 0 1 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாத இறுதிக்குள் புதுடெல்லி செல்லவுள்ள பிரதமர் அங்கு அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் கடுமையான பொருளாதார நெருக்கடி குறித்து விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சரவையை தெரிவு செய்யும் முழு அதிகாரம் புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கே உள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர்களுடனான சந்திப்பின் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் பதவிக்கு பல பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரைத்தான் தெரிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலின் போது கலந்து கொண்டிருந்த புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மக்களுக்கு எரிவாயு, மின்சாரம் மற்றும் எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதே தனது முதல் கடமை எனவும், இது தொடர்பில் சர்வதேச உதவி நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை கைத்தொழில் அமைச்சராக தினேஷ் குணவர்த்தனவும், சுற்றுலாத்துறை அமைச்சராக பிரசன்ன ரணதுங்கவும் ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். காலி முகத்திடல் ஆக்கிரமிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ரணில் ராஜபக்ஷ வீட்டுக்கு செல்லுங்கள் என கோஷமிட்டுள்ளனர். நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தின் போது புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தது ராஜபக்ஷவை மூடி மறைக்கும் முயற்சியா என்ற சந்தேகம் தங்களுக்கு இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.